ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா காந்தியடிகள் 50 முக்கிய தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவரோட பெயர் பார்த்தோம் அப்படின்னா மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி தான் அவரோட பெயர். ஸோ அவர் எப்போ பிறந்திருப்பாருனா 2/10/1969 பிறந்திருக்காரு. ஸோ இவர் ஊர் பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் அப்படின்ற ஊரில் தான் இவர் பிறந்திருக்காரு. ஸோ இவர் வந்து உண்மையின் மீது ஒரு நாடகம் பார்த்துருப்பார். உண்மையின் மீது பிடிப்பு ஏற்படுத்திய நாடகம் என்னன்னு கேட்டாங்கன்னா அரிச்சந்திரன் நாடகம் தான் இவங்க வந்து பார்த்த நாடகம். ஸோ அவர் துணைவியார் பேர் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி பாய் அவர்கள் தான் அவங்க துணைவியார் பேர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணால் லண்டனுக்கு செல்லும்போது அவர் தாயாருக்கு செய்த சத்தியம் என்னன்னு கேட்டாங்கன்னா மது மாது மாமிசம் இதெல்லாமே நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது வந்து காந்தியடிகள் சத்தியம் செஞ்சு லண்டனுக்கு போயிருப்பார். அப்போ வந்து லண்டனுக்கு பாரிஸ் பட்டம் பெற லண்டனுக்கு எந்த ஆண்டு சென்றிருப்பார் அப்படின்னா 1888 வந்து சென்றிருப்பார். ஸோ காந்தியடிகள் தன்னுடைய 8வது வயதில் தென்னாப்பிரிக்கா சென்றார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 24வது வயதில் தான் அவர் வந்து தென்னாப்பிரிக்கா சென்றார். ஸோ தென்னாப்பிரிக்கா எத்தனை வருஷம் அவர் இருந்தாருன்னா 21 ஆண்டுகள் இருந்திருப்பார். எப்போனா 1893 1814 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ தென்னாப்பிரிக்காவில் எந்த கொடுமைக்கு வந்து ஆளானார் அப்படின்னா நிறவெறி கொள்கைக்கு தான் அவர் ஆளாயிருப்பார். பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா எந்த இடத்தில் ரயிலில் பயணம் செய்தபோது அவமதிக்கப்பட்டு ரயிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்னா பீட்டர் மெர்ஸ் பர்க்கல்ன்ற இடத்துல தான். எப்போ வந்து இந்தியாவுக்கு திரும்பியிருப்பாருன்னா 9/1/1915 தான் அவர் திரும்பியிருப்பார். அடுத்து காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவில் இந்தியா திரும்பிய நாளை நம்ம எவ்வாறு கொண்டாடுறோம் அப்படின்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். அது 9/1/1915 தான். ஸோ காந்தியோட இந்திய அரசியல் குரு யாருன்னு கேட்டாங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் தான் காந்தியோட இந்திய அரசியல் குருவாக சொல்கிறாங்க. அடுத்து காந்தியடிகள் இந்திய விடுதலை போராட்டத்தில் எத்தகைய கொள்கையை பின்பற்றியிருக்காரு அப்படின்னா மிதவாத கொள்கை, அதாவது போராட்டம் தான் பண்ணி தான் இது பண்ணணும் அப்படின்னு தான் இது பண்ணுவார். அது காந்தியில் எந்த விடுதலை போராட்ட கட்சியில் தன்னை இணைத்து கொண்டான்னா எந்த கட்சியில் ஜாயின் பண்ணுவா இந்திய தேசிய காங்கிரஸில் தான் அவர் ஜாயின் பண்ணுவார். அவர் மேற்கொண்ட சத்தியாகிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917 முதல் சத்தியாகிரகம் எந்த ஊர்னா சம்ப்ராயன் சத்தியாகிரகம் எங்கே இருக்குது அப்படின்னா பீகார்ன்ற மாநிலத்தில் இருக்குது. அடுத்து 1918 குஜராத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கேதா ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அவர் கலந்துகிட்ருப்பார். அடுத்து அதே இயரில் 1918 அகமாபாத்தில் வந்து ஒரு போராட்டம் நடந்திருக்கும், அதுலேயும் இவர் பங்கேற்றிருப்பார். அடுத்து 1919 நடந்த அகில இந்திய போராட்டம் என்னென்னா ரவுள சட்டத்துக்கு எதிரான சத்தியாகிரக போராட்டம் தான். இது ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு போராட்டமாக சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் 1920 நடத்திய போராட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஒத்துழாமை இயக்கம். ஸோ இயர் வந்து ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1920 ஒத்துழாமை இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து காந்தியடிகள் 1930 நடத்திய போராட்டம் என்னென்னா சட்டமறுப்பு இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து காந்தியடிகள் 42 என்ன போராட்டம் இது பண்ணியிருப்பாங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிற போராட்டம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து காந்தியடிகளுக்கு 1920 தென்னாப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட கேஷீர் ஹிண்ட் என்ற பட்டத்தை எந்த போராட்டத்தின் போது துறந்தார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒத்துழாமை இயக்கத்தின் போது தான் இந்த பட்டத்தை வந்து அவர் துறந்திருப்பாரு. அடுத்து காந்தியடிகள் மார்ச் 12, 1930 போராட்டத்தை மேற்கொண்டார் அப்படின்னா உப்பு சட்டியாகிரகம் தான் மார்ச் 12 வந்து மேற்கொண்டிருப்பாரு. ஸோ இது ரிலேட்டட் என்ன எந்த ஊர்லேருந்து எந்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க காந்தியடிகள் மேற்கொண்ட உப்பு சத்தியாகிரகம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ அகமாபாத்தில் தொடங்கி தண்டியில் வந்து முடிவடைஞ்சிருக்கு. ஸோ எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் மேற்கொண்ட உப்பு சத்தியாகிரகம் எவ்வளோ நாள் நடந்ததுன்னா 12/3/1930 to 6/4/1930 அதாவது 388 கிலோமீட்டர் வந்து இது வந்து இவர் நடந்தே போயிருப்பாருன்னு சொல்வாங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து காந்தியடிகள் வெள்ளனை வெளியேறு இயக்கம் 1942 இயக்கத்தின் போது எவ்வாறு முழங்கினார்னா செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற முழக்கம் வந்து வெளியிட்டிருப்பாரு. அடுத்து காந்தியடிகள் சுதந்திரத்துக்காக மட்டுமல்லாது வேறு எதற்காக போராடினார் குழந்தை திருமணம் தீண்டாமை ஒழிப்பு விதவைகளுக்கான எதிரான கொடுமை இது எல்லாமே அவர் வந்து போராடியிருப்பார். அடுத்து காந்தியடிகள் தாழ்த்தப்பட்ட மக்களை எவ்வாறு அழைத்தார் ஹரிஜன் அப்படின்னு சொல்லுவார், அதாவது கடவுளின் குழந்தைகள் அப்படின்ற மாதிரி பேரில் அழைச்சிருப்பார். ஸோ காந்தியடிகள் நாதும் கோட்சை என்று சுட்டு எப்போ காந்தியடிகள் சுட்டு கொண்டிருப்பாங்கன்னா 31/1948 இந்த காந்தியடிகள் இறந்த தினத்தை தான் நம்ம என்ன கொண்டாடுறோம் ஜனவரி 30 தியாகிகள் தினம் அப்படிங்கிற நம்ம கொண்டாடுறோம். அது காந்தியடிகள் சுயசரிதை எந்த இதழில் எழுதினார் அப்படின்னா நவஜீவன் அப்படின்ற இதழில் எழுதியிருப்பார். என்ன பேரில் எழுதியிருக்காரு சுயசரிதை என்ன பேருனா சத்திய சோதனை அப்படின்ற பேரில் தான் இவர் எழுதியிருக்காரு. காந்தியடிகள் தன் சுயசரிதை எந்த மொழியில் எழுதினார்னா குஜராத்தி மொழியில் எழுதியிருப்பார். ஸோ அதை ஆங்கிலத்துக்கு யார் மொழி பெயர்த்திருப்பாங்கன்னா மன்மோகன் தேசாய் அவர்கள் தான் வந்து ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்திருப்பாங்க. அந்த நூலோட பேர் என்ன மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படிங்கிறது தான் அதோட நூலோட பெயர்.
இது வந்து காந்தியடிகள் இந்தியாவில் நடத்திய ஆங்கில இதழ் எதுன்னு கேட்டாங்கன்னா யங் இந்தியா தான் அவர் நடத்தியிருப்பாரு. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் நடத்திய ஆங்கில இதழோட பெயர் என்ன, தென்னாப்பிரிக்காவில் அவர் என்ன இது பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு இதழ் தான் தென்னாப்பிரிக்காவில் நடத்தியிருப்பாரு. அடுத்து காந்தியடிகளை முதன் முதல மகாத்மா அப்படிங்கிற யார் அழைச்சிருப்பாங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் அழைச்சிருப்பாங்க. அப்போ காந்தியடிகளை முதன் முதல் தேசப்பிதா அப்படின்னு யார் அழைச்சாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் தேசப்பிதா அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. காந்திஜி தமிழ் காந்தியடிகள் என்னும் அந்த ஒரு வழக்கத்தை யார் ஏற்படுத்தினா திருவிக்கா அவர்கள் தான் வந்து அந்த வழக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. காந்தியடிகள் தன் வாழ்நாளில் மொத்தம் எவ்வளவு நாட்கள் வந்து சிறையில் கழிச்சிருக்காங்கன்னா 2338 நாட்கள் வந்து சிறையில் கழிச்சிருக்காரு. காந்தியடிகள் அதிக நாட்கள் இருந்த சிறை எதுன்னு கேட்டாங்கன்னா எரவாடா சிறை வந்து அது எங்க இருக்குன்னா பூனால தான் இருக்கு. அடுத்து காந்தியடிகள் அவர் இறந்தபோது அவருக்கு வயது என்னன்னா 78 வந்து அவருக்கு அவரை இறந்தபோது இருந்தது. காந்திஜிக்கும் கஸ்திரிபாவுக்கும் பிறந்த மகன்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா ஹரிலால், மணின்லால், ராம்தாஸ் மற்றும் தேவ்ராஜ் இவங்க நாலு பேருமே வந்து அவங்க பிறந்த மகன்கள் சொல்கிறாங்க. அடுத்து காந்திஜியை விட அதிக ஆண்டுகள் சிறையில் யார் தள்ளப்பட்டாருன்னு கேட்டாங்கன்னா மணிலால். ஸோ உங்களுக்கான குவஸ்டின் என்ன அப்படின்னா காந்தியடிகளை வந்து வட்டமேஜை மேலே கலந்துருப்பார். ஸோ அதான் 49வது குவஸ்டின். அந்த 50வது குவஸ்டின் எந்தெந்த மாநிலத்தில் கலந்துப்பார், எதில் கலந்துக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.